இனிமேல் பர்த்டே கேக் அதுவும் சாக்லேட் கேக் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நெல்லைஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதில் மற்ற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல முட்டையுடைய மஞ்சள் கரு ரெண்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை கருவை முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் பயன்படுத்தியிருக்கிறேன் நல்லா அடித்து வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறந்தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே இதில் சேர்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீட்ரு இருக்கும் வீட்டில் நீங்கள் இருந்துச்சுன்னா இல்லை கரண்டி கூட அடிச்சுக்கலாம் இப்போது ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க ஒன்றரை கப் கோதுமை மாவு நான் இதில் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு கப் சுகர் நான் இதில் சேர்த்துருக்குறேன் பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன் அடுத்ததாக அரை கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஈஸியாக கடைகளில்லாம் இப்போ கிடைக்குது அடுத்ததாக அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன் எப்போவுமே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேருங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை நம்ம சல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுப்போம் பால் வந்து நல்லா ஆறுன பாலாக இருக்கட்டும் சூடான பால் ஊற்றாதீங்க ஸோ அப்பப்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் வெட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க நெலேஸ் கிச்சன் சேனலில் சொதி குழம்பு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்குது கண்டிப்பாக திருநெல்வேலி டைப்பில் சொதி எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இப்போ மாவை நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவில் கலந்துக்கிறதுக்கு எக் ஒயிட் ரெண்டு வச்சுருப்போம் இல்லையா அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நம்ம பவுடர் சுகர் வச்சுருப்போம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோடு சேர்ந்து கலந்துட்டு நம்ம அந்த மாவோடு சேர்த்து திருப்பியும் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் உங்களால் கைட்டு அடிக்க முடியல அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் பட் பீட்ரு வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்டில் கிடைச்சிரும் பாருங்கள் இந்த கொக்கோ பவுடர் வீட் ஃப்ளவர் இதோட சேர்த்து அந்த எக் ஒயிட்டையும் அந்த சுகர் பவுடரையும் சேர்த்து நம்ம கலக்கிறோம் பட்டர் சேர்த்துக்கிறதுனால நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ கேக் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை நம்ம கேக் டின்ல மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக பட்டர் பேப்பரை கேக் பேனில் நீங்கள் இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க சைடில் ஓரங்களில் மட்டும் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கிறேன் இப்போது இந்த மாவை நம்ம மாற்றிக்கலாம் எப்போவுமே அரட்டின் இருக்கிற அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க ஏன்னா கேக் உப்பி எழுந்து வரும் அதனால் ஸோ நல்லா செட் பண்ணிக்கோங்க நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து சில்வர் பேப்பர் போட்டு இதை கவர் பண்ணிக்க போகிறோம் இந்த ஆப்ஷன் தேவையில்லை உங்கள் கிட்டே சில்வர் பேப்பர் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த கணத்தை மூடி வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் கடாயை அஞ்சு நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஸ்லோவில் வச்சு இப்போது கேக் அதில் செட் பண்ணிடுங்க மூடி போட்டு வேக விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் இந்த கவர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் அடுத்ததாக பவுடர் சுகர் நூறு கிராம் கொக்கோ பவுடர் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக உருக்கின வெண்ணெய் இதோடு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் இது நமக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கணும் நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ சாக்லேட் எசன்ஸ் நான் இதில் ஊற்றியிருக்கேன் இதில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம் சாக்லேட் எசன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி க்ரீம் வர்ற ரேஞ்சுக்கு நல்லா அடிச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கலாம் முதல்லையே அதிகமான பால் ஊற்றிடாதீங்க தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்படி தொடர்ந்து அடிச்சுட்டே இருங்க கேக் மேலே செட் பண்ணுற அளவுக்கான அந்த க்ரீம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவு வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க இப்போது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இந்த டைப் வர்ற வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கேக் நல்லா வெந்துடுச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா கையில் வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும் ஸோ கேக் நம்ம எடுத்துக்க போகிறோம்